வாழ்கவையகம் வாழ்கவையகம் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனையை நமக்கு வேதாத்திரியத்திலிருந்து மிக சிறப்பாக சிந்தனை அளிக்க இருப்பவர் நமது துணை பேராசிரியர் திருமதி ஆர் மணிமேகலை அம்மா அவர்கள். அவர்களை நமது ஸ்கை வேதாத்திரிய விருட்சம் ஜூம் இணைப்பின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று வாழ்த்துதலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நீ பேசலாங்கம்மா, பேசலாங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ், வாழ்க குருவே துணை. இந்த சிந்தனையை சுற்று நல்ல வழியில் மகரிஷி அவர்கள் நடத்தி கொடுப்பார்கள். இன்று எனக்கு வாய்ப்பளித்த ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும் இந்த இணைப்பில் இருக்கும் அனைவர்களுக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த சிந்தனை விளக்கத்தை ஆரம்பிக்கிறோம். ஐயா அழகா நம்மளுக்கு டாபிக் கொடுத்துட்டாங்க, ஐந்தின் அளவு முறை அப்படின்னு. இந்த காலகட்டத்துக்கு இந்த சிந்தனை விளக்கம் வந்து மிக சிறப்பாக நல்லா சிறப்பாக கொடுத்துருக்குறாங்க ஐயா. ஏன்னா இந்த சூழ்நிலையில நம்ம வந்து துன்பத்தை தான் அனுபவித்துட்டு இருக்கோம். அப்போ அந்த துன்பத்திலிருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா நான் நல்ல மகரிஷி நம்மளுக்கு நல்ல கருத்துக்களை அந்த ஐந்தின் அளவு முறையில கொடுத்துருக்காங்க. ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாங்க, துன்பம் குறைந்திட இன்பம் நிலைத்திடும், இன்பம் பெருகிட துன்பம் விளைந்திடும் அப்படின்னு. அப்போ இந்த அளவு முறையில் அந்த ஐந்தின் அளவு முறையில நம்ம அளவு முறை மாறாம துன்பம் அனுபவிக்காம இன்பத்தோட இருக்கணுங்கிறதுக்காக அழகா வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க மகரிஷி நம்மளுக்கு. அது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உணவு, உறக்கம், உழைப்பு, உடலுறவு, எண்ணம். இப்ப இந்த ஐந்தையும் அழகா வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுல நாம முதல்ல உணவு பத்தி சிந்திப்போம். உணவு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உடலை வளர்ப்பதற்கு உணவு அவசியம். அவசியம் மட்டும் இல்லை, ஆற்றல் கொடுக்கக்கூடியதும் இந்த உணவு தான். ஆற்றல் மட்டும் இல்லை, நம்மளுக்கு நல்ல எண்ணங்களை கொடுக்கக்கூடியதும் இந்த உணவு தான். அப்போ இந்த உணவு வந்து நல்ல சாத்வீக உணவாக இருக்கணும்னு மகரிஷி சொல்றாங்க. அதுக்குதான் நம்மளுக்கு மூணு விதமான உணவு வகைகளை அழகா வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா சாத்வீக உணவு, ரஜோ உணவு, தமசோ உணவுன்னு கொடுத்துருப்பாங்க. சாத்வீக உணவுன்னு பார்த்தீங்கன்னா அது தாவரத்திலிருந்து நம்ம கிடைக்கப்படுற உணவு வகைகள், கீரைகள், பருப்பு வகைகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா பழ வகைகள். இந்த வகையான உணவுகளை நம்ம அளவோடு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்ல குணங்கள், சிறப்பான குணங்கள் அமையும் சொல்றாங்க. அது ஏன்னா தாவரம் முதல் முதல்ல தோன்றிய உயிரினம் பார்த்தீங்கன்னா தாவரம். அப்போ அந்த தாவரம் பார்த்தீங்கன்னா யாருக்கு துன்பம் தராம அதனுடைய உணவை அதுவே இயற்கையோடு ஒட்டி உணவை தயாரித்து கொள்ளுது. இந்த காற்று மூலமாகவும் சூரிய ஒளி மூலமாகவும் தன் உணவை அதுவே தானே தயாரித்து கொள்ளுது. அப்போ அந்த உணவை நாம் எடுத்துக்கும் பொழுது நம்மளுக்கு நல்ல குணங்கள் அமையும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரஜோ உணவு. இந்த ரஜோ உணவுங்கிறது வந்து புலால் உணவுன்னு சொல்றோம் நம்ம. அது சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முரட்டு குணம், பிடிவாதம், அடுத்தவங்களை வந்து துன்பப்படுத்தி இன்பம் காணும் குணம் அமையும் சொல்றாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த உயிர் வந்து விலங்கீடுகள் வந்து ஒன்றை ஒன்று அடித்து உணவு எடுத்து சாப்பிட்டுருக்குது. அப்போ அந்த உணவை நாம் எடுத்து கொள்ளும் பொழுது நம்மளுக்கு அந்த ரஜோகுணம் வருதுன்னு சொல்றாங்க. தமோ உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா கிழங்கு வகைகள், பூமிக்கு கீழே இருக்கும் உணவு வகைகளை நம்ம எடுத்துக்கொள்வோம்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு மந்த புத்தியை கொடுக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பழைய உணவுகள், இப்போ நம்ம நேற்று சமைத்தது அப்படி இருக்கிறத வந்து நம்ம சூடுபடுத்தி சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு வந்து இது சோம்பலை தவிர்க்க கொடுக்கும்னு சொல்றாங்க. சோம்பல் மந்த புத்தியை கொடுக்கும்னு சொல்றாங்க. அப்போ அந்த வகையில நாம தாவர உணவு வகைகளை எடுத்துக்கொண்டால் சாத்வீக உணவை அளவோடு எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்மளுக்கு நல்ல குணங்கள் அமையும் சொல்றாங்க. அத மகரிஷி அழகா ஒரு பாடல்ல கொடுக்குறாங்க. காலையிலே புஞ்சை தானியத்திலான கஞ்சி ஒன்று தேங்காயோடு ஒப்பும், வேலை முழுந்திட்ட பின்னர் பகல் சாப்பாடு விதவிதமாய் கறி வகையோடு அரிசி சாதம், மாலையிலே காய்கறிகள் கோதுமையில் மாக்கொண்டு தயாரிக்கும் உணவு போதும்,
பாலை தனியாக காய்ச்சி இனிப்பை கூட்டி பரிகிடலாம், டீ காபி தேவையில்லைன்னு சொல்றாங்க. அப்போ இந்த வகையிலான அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற உணவாக நாம அளவோட தரமா உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடலுக்கும் மனதிற்கும் நல்ல எண்ணங்களை தான் கொடுப்போம். ஏன்னா அந்த உணவு தான் நம்மளுக்கு நல்ல உழைப்பையும் உறக்கத்தையும் உடல் உறவையும் எண்ணத்தையும் கொடுக்குங்கிறக்காகத்தான் மகரிஷி முதல்ல நம்மளுக்கு உணவை கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த உணவை நம்ம கரெக்டாக அந்தந்த டைமுக்கு அழகாக எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம உடலினால எந்த துன்பமும் ஏற்படாது. அதுக்கு தான் காலையில் மகரிஷி நம்மளுக்கு அழகாக உடற்பயிற்சி கொடுத்துருக்காங்க. இந்த காலையில் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம அந்த உடற்பயிற்சி செய்யும் பொழுது காலையில் நம்மளுக்கு அந்த நுரையீரல்கள் வந்து நல்லா வேலை செய்யலாமா. அப்போ அந்த நேரத்தில் நாம் வந்து மூச்சு பயிற்சி, தியானம், ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகள்லாம் செய்யும் பொழுது நம்ம நுரையீரல் அந்த வேலையை அழகாக செய்யலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 to 7 இந்த நேரத்தில் நம்ம வந்து தூங்கக்கூடாது, சீக்கிரமாக எந்திரிச்சு மலஜலம் கழிக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த சூரிய உதயத்தில் தான் பெருங்குடல் வேலை செய்யலாம். அப்போ இந்த பிரகாரம் செய்யும் பொழுது நம்மளுடைய மலச்சிக்கல் வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு தனியாக நம்ம சிற்றுண்டி சாப்பிட்றோம்னு சொல்கிறாங்க. ஏன்னா காலையில் இந்த வேலைகளை கரெக்டாக செஞ்சுட்டோம் அப்படின்னா கரெக்டாக 8 மணிக்கு நம்மளுக்கு பசிக்க ஆரம்பிச்சிரு. அப்போ அந்த 8 to 9 நம்ம காலை உணவு. அப்போ இறைப்பை வந்து காத்துட்டு இருக்குங்களாம் சாப்பாட்டு அந்த காலை உணவை. அப்போ அந்த காலை உணவை கரெக்டாக உண்ணும் பொழுது நம்மளுக்கு ஜீரண சக்தி கரெக்டாக அமையும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 11 to 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீர் ஆகாரம் மருந்தலாம், தண்ணியோ இல்லது ஒரு மோரோ ஜூஸோ எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த அளவு மொழியில் சாப்பிட்டோம் அப்படின்னா கரெக்டாக 12 மணிக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். 12 மணிங்கிறப்ப நம்ம பசித்து 1 மணி நேரம் கழித்து ஒன்றுன்னு சொல்கிறாங்க மகிழ்ச்சி. அப்போ 1 மணிக்கு நம்ம கரெக்டாக சாப்பிட ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நம்ம சிறுகுடல் வந்து நல்லாக வேலை செய்யுமா. அந்த டைமுக்கு நம்ம கடினமான வேலை செய்யக்கூடாதுங்களாம். சாப்பிட்றப்ப வேறு எந்த நினைவும் இல்லாமல் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 3 to 5 பார்த்தீங்கன்னா தண்ணீர் குடிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம மூத்திரப்பை வேலை செய்யலாம். அப்போது இந்த சிஸ்டமேட்டிக்காக நம்ம இது பண்ணுனா நம்மளுக்கு உடம்பு நன்றாக வேலை செய்யும். அப்போ 5 to 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா சிறுநீரகப்பை வேலை செய்யலாம். அந்த நேரத்தில் நம்ம வாக்கிங் கொஞ்சம் நேரம் நடந்தால் உடலுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 7 to 9 மணிக்கு நம்ம சிற்றுண்டி சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த சிற்றுண்டி 8 மணிக்கு எடுத்துட்டா நம்ம கரெக்டாக 9 or 9:30 படுக்க போனால் நம்மளுக்கு வந்து இதமான நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போதான் அந்த 9 to 11 வந்து நாளமுள்ளா சுரப்பிகள் வேலை செய்யலாம். அப்போ இந்த அளவு முறையில் நம்ம உணவு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம உடல் வந்து நல்ல நிலையில் இருக்கும். இதைத்தான் வந்து திருவள்ளுவர் ஒரு பாடலை சொல்லியிருக்காங்க, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உணவை வந்து கரெக்டாக இந்த இடைவெளியில் சாப்பிட்டுட்டா அடுத்த உணவுக்கு இடையில இவ்வளோ கேப் கொடுத்தோமோ அப்படின்னம்னா உணவு வந்து நம்ம உடலை சீரிக்கும். அப்போ நம்ம வந்து அந்த உணவை அளவோடு எடுத்துக்கும் பொழுது உணவே நம்மளுக்கு மருந்தாக இருக்கும். அந்த அளவில் உடம்பை வந்து நாம் உணவை இந்த அளவுக்கு நாம் அளவு முறையோடு உண்ணும் பொழுது நம்ம உணவுல வந்து அளவாக இருந்தோம்னா நம்ம உடல் நன்றாக இருக்குங்கிறதுக்காகத்தான் மகரிஷி முதல்ல உணவை அழகாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உழைப்பு. இந்த உழைப்பு வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப அவசியமானதாக இருக்குது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் வேலைக்கு போவாங்க, அதில் இருக்கிற பணத்தை வச்சு தான் நம்ம குடும்பம் நடத்துவோம். ஆனால் இந்த கால சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் வேலைக்கு போக வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த வேலை கூட எப்படி இருக்கணுங்களாம், ஒரு நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி யாருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாத செயலாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது நேர்மையான வழியில் பொருள் ஈட்டணும், அடுத்தவங்களை துன்பப்படுத்தி அந்த வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வேலை செய்யும் பொழுது நம்மளுக்கு வர்ற பொருள் வந்து நம்மளுக்கு மனநிறைவு கொடுக்கறது தான் இருக்கும். அப்போ அந்த பொருள் அதிகமாக ஈட்டணும் அப்படின்னா
இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஓவர் டைம் எல்லாம் செய்வாங்க, அது ஒரு நாள் செஞ்சா உடம்புக்கு நல்லது. இதுவே வாழ்க்கை முறையாக மாறும் பொழுது அந்த உடல் வந்து அந்த இயற்கைக்கு முரணாக செயல் செய்யும் இல்லைங்களா. ராத்திரிக்கு செய்ய வேண்டிய வேலையும் பகல்லையும், பகல்ல செய்ய வேண்டிய வேலையும் ராத்திரிக்கும் மாறி செய்ய வேண்டியதா இருக்கு. அப்போ உடலுக்கு ஓய்வே இருக்காது. அப்போ அந்த நிலையில நம்ம வேலை செஞ்சோம்னா அந்த பொருள் வந்து நம்மளுக்கு நேர்வெளியில் பயன்படாது அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் ஔவையார் வந்து ஒரு பாடல்ல சொல்றாங்க, பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைக்கும் கேவிகட்ட மானிடரே கேளுங்கள், கூடிவிட்டு இங்கு ஆவிதான் போயின் பின்பு யாரோ அனுபவிப்பார் பாவிகால் அந்த பணம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பணத்துன்னு நம்ம வருத்தி உழைத்து பசி ஆறாம அந்த பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. அது நல்வழியில் ஈட்டும் பணம் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பணத்தை வந்து நம்ம அனுபவிக்காம பின் நம் சந்ததியர்கள் வந்து அனுபவிப்பதுனால நம்மளுக்கு எந்த பயனும் கிடையாது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தெரியாம கணவனுக்கு தெரியாம பணத்தை வெளியில கொடுக்கறதே இப்படி எல்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது கணவன் வந்து நம்ம மனைவிட்ட தெரியாம பணம் யாருக்காவது கடனோ இல்லது யாருக்காவது வாங்கியிருப்பாங்க. இப்போ திடீர்னு அவர் ஒரு இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியாது. அது நல்ல வழியில ஈட்டின பணமா இருந்தா நம்மளுக்கு நம்மளை தேடி வரும். இதுவே கெட்ட வழியில பணம் சம்பாதிச்சிருந்தா அது வந்து யாருக்கும் இல்லாம வீணாகத்தான் போகும். அப்போ அந்த பொருள் ஈட்டுதலோட நம்ம நல்ல முறையில பணம் ஈட்டணும் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு தொழிற்சாலை அமைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மிஷின் வாங்குறோம். அப்போ அந்த மிஷின் வந்து நல்ல வழியில நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் கொடுக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரொடக்ஷனை வந்து நடத்தணும்னா அந்த பொருளும் நல்லா இருக்கும், அந்த செய்கிற பொருள் உற்பத்தியும் நல்லா இருக்கும், மிஷினும் நல்லா இருக்கு. நம்ம அளவுக்கு அதிகமாக அந்த பொருளை யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த பொருள் வந்து தரமில்லை தான் போயிரு. அது மாதிரி தான் நம்ம உழைப்பிலையும் அளவோடு இருக்கணும். ஒரு நாளைக்கு 8 மணிலிருந்து 9 மணி நேரம் உழைத்தால் போதும். அந்த அளவில் நம்ம இந்த உழைப்பை அளவோடு செய்தால் நம்மளுக்கு மனம் பொருளும் நன்றாக இருக்கும், மனமும் நிறைவாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உறக்கம். மகரிஷி அழகா உணவு, அதுக்கப்புறம் உழைப்பு, அப்புறம் உறக்கம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம உண்ணுகிற உணவு தான் அது நல்ல உணவாக இருந்தால் நமக்கு வந்து நல்ல உழைப்பு கொடுக்கும். நல்ல சாத்விக உணவாக சாப்பிடும் பொழுது நல்ல உழைப்பு, அதுக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். அதே மாதிரி உறக்கமும், அந்த உணவு நல்ல முறையில் எடுத்துட்டோம்னா அந்த உறக்கமும் நம்மளுக்கு நன்றாக இருக்கும். அந்த உறக்கம் கூட பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஒரு விதமாக, ஏன்னா குழந்தைகள் வந்து எனர்ஜியாக இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு 12 to 15 மணி நேரம் உறங்கலான்னு சொல்கிறாங்க. அந்த உறக்கம் கூட வந்து நல்லாக நன்றாக உழைத்தாங்கன்னா 8 to 9 மணி நேரம் நன்றாக உறக்கம் வரும் அப்படிங்கிறாங்க. இப்போ கொஞ்சம் வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்க தூக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் ஆழ்ந்த உறக்கம் வேணும்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ இரவு வேலையெல்லாம் பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா நைட் ரூட்டி, அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா உணவு முறையே மாறிடும், தூக்கமும் மாறிடும். அப்போ அது ஒரு வயசுக்கு வரைக்கும் வந்து அந்த உடல் வந்து தாங்குகிற ஆற்றல் நம்மளுக்கு இருக்கும். ஒரு 30-35 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் உண்டாகுதுங்கிறாங்க. ஏன்னா சரியான தூக்கம் இல்லைன்னா அதுவே வாழ்க்கையாக மாறும் பொழுது உங்களுக்கு என்னாகும், தூக்கம் கெடுது. அப்போ நைட்டில் தான் வந்துங்க 10 மணிக்கு மேலே நம்மளுக்கு மெலோட்டினிங்கிற சுரப்பி சுரக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த சுரப்பி வந்து நம்மளுக்கு உடலுக்கு நல்ல ஆற்றலையும் நல்ல மன சந்தோஷத்தையும் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் நம்ம வந்து வேலை செஞ்சுட்டோ இல்லை ஒரு செல்லை நோண்டிட்டோ தூக்கம் வராமல் மூளைக்கு வேலை கொடுத்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போது நம்மளுடைய உடம்பு அளவு முறை இல்லாமல் உடலுக்கு நோய் வரும்னு சொல்கிறாங்க. அந்த நைட்டு 9 to 11 மணிக்கு தான் நாளமில்லா சுரப்பிகள் சுரக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் நாம் மனதை இதமாக வைத்து கொள்ள வேண்டும், உணர்ச்சி வயப்படக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதைத்தான் நம்மளுக்கு பேப்பர்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, உறவுங்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன் டிவி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க.
11-1 பார்த்தீங்கன்னா பித்தப்பை வேலை செய்யும் சொல்றாங்க. அந்த நேரத்துல நம்ம சாப்பிடக்கூடாது. நைட்டு 1-3 வரைக்கும் கல்லீரல் வேலை செய்யும் சொல்றாங்க. அப்போ எதுவும் சாப்பிடக்கூடாது. அப்போ நைட்டு ஊட்டி பாக்குறவங்க இந்த உணவு முறை மாறும் பொழுது அவங்களுக்கு ஒரு காலகட்டம் வரைக்கும் உணவு உணவு தாங்குற ஆற்றல் இருக்கும் வரைக்கும் அவங்களுக்கு ஒத்துழைக்கும். அப்போ 40 வயதுக்கு மேல பாத்தீங்கன்னா மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். அப்போ இந்த உறக்கத்திலையும் அளவோட இருக்க வேண்டும் சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உடல் உறவு, அதே நம்ம தாம்பத்திய உறவுன்னு சொல்லலாம். அது வந்து நம்ம நாட்டுல பண்பாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி, கணவன் மனைவி திருமணத்திற்கு அப்புறம்தான் அந்த உறவை ஏற்படுத்தி கொள்ளணும்னு சொல்றாங்க. அப்போ அந்த உறவு வந்து அளவோட இருக்கணும், தரமானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அத ஒரு இதுல சொல்லுவாங்க, வழக்கப்படி தினம் இரண்டு அப்படின்னா தினம் 2 நேரம் வந்து காலையிலும் மாலையிலும் மலம் தளம் நன்றாக கழிக்க வேண்டும். உணவும் 2 முறை அளவோடு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. வாரம் 2 அப்படின்னா வாரம் 2 எண்ணெய் தேய்த்து குளிக்கணும். நம்ம நம்மளுடைய உடம்பு சூடு தணிவதற்காக வாரம் 2 தடவை எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும்னு சொல்றாங்க. அப்ப மாதம் 2 முறை உடலுறவு வைத்துக் கொண்டால் போதும். ஒரு குறிப்பிட்ட வயது வரை, வயது அதிகமாகும் பொழுது அது மாதம் ஒரு முறையாக அவரவர் உடலுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்ளலாம். அப்போ வருடம் 2 முறை அப்படிங்கிறப்ப வருடம் 2 முறை நம்ம உடலை சுத்தம் செய்வதற்காக அந்த காலத்துல பாட்டிகளை வந்து வேதி மருந்து கொடுப்பாங்க. அந்த வகையில நம்ம உடலை சுத்தம் செய்து கொள்ளலாம். வருடம் 1 முறை நம்ம மனது சுத்தத்திற்காக ஆலியாறு செய்யலாம் அப்படின்னு ஒரு இதுவாக சொல்லுவாங்க. அந்த வகையில நாம இந்த அளவு முறையை பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய அளவு முறை மாறாமல் உடலுக்கு துன்ப விளைக்காமல் இருக்கும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வித்தை கட்டினவன் வீட்டை கட்டுவான் அப்படின்னு. வித்தை கெட்டுப்படுத்தினா நம்மளுடைய வித்துனுடைய வந்து கெட்டிப்படுத்தினால் நம்ம உடம்புக்கு நல்லது. அதனாலதான் வந்து 14 வயசுக்கு மேல காயக்கல்வி எடுத்துக்கொண்டுன்னு சொல்லி மாணவர்களுக்கெல்லாம் இப்போ காயக்கல்வும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த விந்து வந்து அதிகமாகவும் இருக்கக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது. அப்போ அதை தரப்படுத்துவதற்கு தான் காயக்கல்வம் என்ற அரிய கலையை நம்மளுக்கு மகரிஷி கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொருவரும் வாழ்க்கையை பின்பற்றினால் நம்மளுடைய, அதாவது கல்யாணத்திற்கு முன்னால் ஒரு பெண்ணும் ஆணும் எடுத்துக்கொண்டால் இந்த உலகத்திற்கு ஒரு அறிவுள்ள குழந்தையை கொடுக்கலாம். அந்த வகையில நம்ம இந்த உறவு முறையை அளவோடு வைத்து கொண்டால் உடம்பும் மனமும் நன்றாக இருக்கும். ஏன்னா நம்ம உணவு தான் 7 தாதுவா மாறுதுன்னு சொல்றாங்க. அந்த 7வது தாது தான் விந்து. இந்த ஒரு உணவு வந்து 15 நாளைக்கு அப்புறம்தான் ஒரு விந்துநாத டிராப்பா உருவாகுங்களாம். அப்போ அந்த அளவுக்கு நம்ம வந்து உணவுலையும் அளவோட இருக்கணும், உழைப்புலையும் கவனமா இருக்கணும், உறக்கத்திலையும் இழிப்பா இருக்கணும், இந்த தாம்பத்திய உறவுலையும் அளவோட இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்ணம். எண்ணம் தான் ஒருவனை வளமாகவும் ஒருவனை உயர்த்துவதும் அவனுடைய ஒருவனுடைய எண்ணம் தான். தாழ்த்துவதும் வாழ்க்கையை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் அவனுடைய எண்ணம் தான் சொல்றாங்க. விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்காதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம எண்ணம் வந்து நம்ம நினைச்சிட்டு நம்ம மறந்துடுவோம், ஆனா அந்த எண்ணம் வந்து உடனே செயலுக்கு வந்துடும் சொல்றாங்க. நம்ம ஊர் பக்க பழமொழியா சொல்லுவாங்க பாத்தீங்களா, எண்ணம் போல் வாழ்வு மனம் போல் மாங்கல்யம்னு சொல்லுவாங்க. அப்போ ஒருவனுடைய எண்ணம் நன்றாக இருந்தால் உன்னுடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும்னு சொல்றாங்க. அப்போ ஒரு நல்ல எண்ணங்களையே நாம நினைக்கணும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 60,000-65,000 எண்ணங்கள் வருதுன்னு சொல்றாங்க. அதுல நம்ம 80% எண்ணங்கள் வந்து கெட்ட எண்ணங்களாகத்தான் தோன்றுது, அதாவது எதிர்மறை எண்ணங்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. 20% தான் நேர்மறை எண்ணங்கள். ஏன் அப்படின்னா நாம நினைத்ததையே நினைச்சிட்டே இருக்கிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நாங்கள் வெளியே போறோம், போற வேலை நன்றாக நடக்கட்டும் அப்படின்னு நம்ம ஒரு எண்ணம் போட்டோம்னா அது நல்ல பாசிட்டிவ் எண்ணம். இப்படி நடந்துச்சுன்னா அப்படி நடந்துச்சுனாலும் ஆரம்பத்திலேயே நம்ம நினைச்சோம் அப்படின்னா அது நெகட்டிவாக தான் முடியுங்க. அப்போ அந்த அளவுல நம்ம இந்த எண்ணத்தை நல்ல எண்ணங்களாக, மகிழ்ச்சியாக தான் எண்ணம் ஆராய்தல்னு ஒரு பட்டியலே நம்மளுக்கு கொடுத்து 6 எண்ணங்களை
கொடுத்துருக்காங்க. தேவையான எண்ணம், பழக்கத்தால் ஏற்படும் எண்ணம், சூழ்நிலையால் ஏற்படும் எண்ணம், பிறர்மடம் தூண்டுதலால் ஏற்படும் எண்ணம், தெய்வீக எண்ணம் கருவமைப்பின் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த வகையில எண்ணங்களை நம்ம சீர்படுத்தி அட்டவணைப்படுத்தி கெட்ட எண்ணம் தோன்றும் பொழுது இந்த எண்ணம் மறுபடியும் எண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு சங்கல்பம் போட்டுக்கணும். அப்போ அந்த எண்ணம் வெல்லாதவாறு மேலே ஒரு நல்ல பதிவை போட்டுட்டோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு தீய எண்ணங்கள் செயலுக்கு வராது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கெட்டில் அழுக்கு தண்ணி இருக்கு, அது ஒரு டேப் ஃபோர்ஸாக திறந்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா அந்த உள்ள இருக்கிற அழுக்கு தண்ணி வெளியே போய் அந்த டேப்பில் இருக்கிற நல்ல தண்ணி பக்கெட்டில் வரும். அது மாதிரி தான் நம்ம மௌனத்தில் நம்ம எண்ணத்தை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது எண்ணம் வந்து எழும். இந்த எண்ணத்தை வந்து மனதை அடக்க நினைத்தால் அழைப்பு ஆகும், அதனால நம்ம அடக்கக்கூடாது. அந்த எண்ணம் எழும் பொழுது நம்ம அப்படியே அந்த எண்ணத்தை ஆராய்ச்சி பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னம்னா அது பாட்டுக்கு அந்த எண்ணம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த எண்ணம் எழக்கூடாது அப்படின்னு ஒரு சங்கல்பத்தை போட்டுட்டு நம்ம நல்ல எண்ணத்தை போட்டோம்னு வச்சுங்களேன், அது செயலுக்கு வரும். அவரவர் எண்ணங்களே அவரவர் வாழ்க்கையின் சிற்பின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, ஒரு கல்லில் ஒரு சிற்பம் இருக்கும்லாம், அப்போ அந்த சிற்பி என்ன பண்ணுவான்னா வேண்டாத பாகத்தை வெட்டி எடுத்து விட்டு வேண்டிய பாகத்தை வந்து உருவமாக அமைச்சு கொடுப்பாங்களாம். அது மாதிரி தான் நம்ம மனதில் என்ன கெட்ட எண்ணங்கள் இருக்குதோ அதை வந்து நாம் வடிகட்டி எடுத்துட்டு நல்ல எண்ணங்களை வாழ்க்கைக்கு படிக்கட்டாக அமைத்து கொள்ள வேண்டும். இந்த அளவில் நம்ம எண்ணத்தை ஆராய்ச்சி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல், மற்றது தண்ணினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காங்க. அப்போ உள்ளுவதெல்லாம் நம்ம உயர்வா எண்ணணும் அப்படின்னா அதுவே நம்ம மனதில் உருப்பெற்று அதுக்கப்புறம் உடல் செல்களில் பதிந்து அதுக்கப்புறம் மூளை செல்களில் செயலாக பின்னமாக பதிவாகி அப்போ கருமையத்தில் பதிந்து இந்த வான்காந்தத்தில் நம்ம செயலினா கூட மற்றவர்களுடைய எண்ணத்தினால நல்ல எண்ணங்களாக அமையும். அதுக்கு ஒரு சின்ன கதையோட நிறைவு பெற்று சொல்லிடுறேன். ஒரு திருடம் வந்து எப்பவும் போல வழக்கமாக திருட போனானுங்களா, வேற ஊருக்கு போய் திருட போனான். அவன் போன நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி, எல்லாரும் ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கிறப்ப தான் அவன் திருட போவாங்க. இவன் போன நேரம் பார்த்தீங்கன்னா அவன் ஏதோ ஒரு சப்தம் பண்ணிடுறான், அங்கே இருக்கிறவங்க விழிச்சிடுறாங்க. அப்போ இருட்டில் வந்து இவனை துரத்திட்டு வராங்க. இவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறான், அவன் ஆசுபாசப்படுத்திக்கிறதுக்காக ஒரு மரத்தினுடைய நிழலில் கண்ணை மூடி உட்காந்துக்கிறான். வந்தவங்க சுற்றி முத்தியும் பார்த்துட்டு போய் இங்கே யாரோ தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு சரி இவரை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு ஒரு 2 பேர்த்த காவலுக்கு போட்டுட்டு அவங்க போயிடுறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த கிராமம் காலையிலேயே ஒரு 4 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா மக்கள் ஊர் இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்து வந்து இந்த மாதிரி ஊருக்கு ஒரு ஞானி வந்திருக்கிறாங்கன்னு எல்லாம் பார்க்க வர்றாங்க. இந்த திருடனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் நினச்சான் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி உட்காந்துட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு. ஆனால் அவனுடைய எண்ணம் பாருங்க, அவனால் போக முடியல. ஜனங்கள் வந்து இவனை பார்க்க அந்த முனிவர் நினச்சிட்டு இவரை பார்க்க பொண்ணும் பொருளோட வர்றாங்க. அப்போ அவன் நினைக்கிறான், நம்ம திருடராக இருக்க போகிறப்போ பொண்ணும் பொருளையும் தேடி போனோம், ஆனால் நம்ம நல்லவனா கண்ணை மூடி தியானம் பண்ண ஆரம்பிச்சிருப்போம் அந்த பொருள் நம்மளை தேடி வந்துருச்சுன்னு அதிசயப்பட்டு அவன் வந்து திருட்டு தொழிலையே விட்டுட்டு ஞானியாக மாறிவிட்டான். அப்போ ஒரு எண்ணம் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு திருடரை மாற்றி அமைத்து விட்டது. அப்போ அந்த அளவில் நம்ம எண்ணத்தை ஆராய்ந்தால் நம்மள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். அது போ அந்த வழியில் நம்ம இந்த 5 அளவு முறையே நம்ம சிறப்பாக அமைத்து கொண்டால் நம்ம வாழ்க்கை சிறப்பாக அமையும். ஏன்னா நம்ம தான் சமுதாயம் இயற்கை என்ற கூட்டமைப்பில் தான் வாழ்கிறோம். அப்போது அந்த கூட்டமைப்பில் தான் நம்ம உடலும் உயிரும் இருக்குது. அப்போது அதுக்கு உடல் இயக்கங்களும் இயற்கையோடு தான் இணைந்து உள்ளது. அதுக்கேற்றபடி நம்ம பழக்க வழக்கங்கள் உறவு முறைகள் மாறினோம்னா நம்ம உடலை நல்ல முறையில் காத்து இந்த பிறவி பயனை நம்ம கடக்கலாம் என்று கூறி வாய்ப்பளித்த திரு ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும் இந்த இணைப்பில் இதுவரும் என் சிந்தனையை பொறுமையாக ஏற்றுக்கொண்டிருந்த அன்பர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.